வணக்கம். வலிமை ஐஏஎஸ் அகாடமி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ச்சியாக சமச்சீர் கல்வியில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அதனுடைய டூயினோ கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ 6th Term 1 வந்துட்டு ஹிஸ்ட்ரி பார்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸில் போய் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளேலிஸ்ட் டூயினோ அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்குது. இப்போது நம்ம 2nd Term போகிறோம். அதாவது ஹிஸ்ட்ரியில் 6th ஹிஸ்ட்ரியில் 2nd Term போகிறோம். அதனுடைய ஃபர்ஸ்ட் லெசன் வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் மெகாலத்திக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியா. வட இந்தியாவில் வேதக்கால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும், சரிங்களா? இதனுடைய பார்ட் 1 வீடியோ. ஸோ வேத காலம் அப்படிங்கிறது வந்துட்டு எப்போ தொடங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, சிந்துவெளி நாகரீகம் அதனுடைய சரிவுக்கு அப்புறமா இந்தியாவில் நகரமயமாதல் தான் அந்த பர்டிகுலர் கான்செப்டாக இருந்துச்சு, இல்லையா? எது சிந்துவெளி நாகரிகம், என்ன மாதிரி ஒரு லைஃப் செட்டில்மெண்ட் அவங்க வாழ்ந்தாங்க? அர்பன் செட்டில்மெண்ட்டாக வாழ்ந்துருந்தாங்க, அதாவது நகரமாக அது இருந்துச்சு. இப்போது இந்த வேத காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக ரூரல்மா. ரூரல்னா என்னது? கிராமம். டோட்டலாக ரூரல்பா. ஓகே, ஸோ இவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய சரிவுக்கு அப்புறமா, எவங்களுடைய சரிவுக்கு அப்புறமா பார்த்தோம்னா, சிந்துவெளி நாகரிகத்துடைய சரிவுக்கு அப்புறமா இந்த வேத காலம் அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதனுடைய பீரியட் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியாவில் தான் ஸோ 1500 BC 600 BC அது அப்படி குறைஞ்சிக்கிட்டு வரும்பா, அப்புறமா ஏடி ஆரம்பிக்கும். எஸ், இதுக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டா, இட் கெட்ஸ் இட்ஸ் நேம் ஃப்ரம் 4 Vedas, சரிங்களா? ஸோ அதனுடைய 4 வேதங்கள்லிருந்து இந்த பெயர் வந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்திய வரலாற்றில் கிமு 1500 முதல் 600 காலகட்டம் வரையில் வேதங்கள் என்பதிலிருந்து இப்பெயரை பெற்றது, சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்ப்போம். பொதுவாக வேத காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர், அதாவது அதுக்கு பெயர் என்னென்னா அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை, சரிங்களா? வேளாண்மை, அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை. இம்முறையில் நிலத்தின் மீதுள்ள மரங்கள் மற்றும் செடி கொடிகள் அனைத்தும் வெட்டப்பட்டு எரிக்கப்படும். அந்நிலத்தில் குறுகிய காலகட்டத்திற்கு வேளாண்மை செய்து அதன் பின் அந்நிலம் கைவிடப்படும். பின்னர் மக்கள் மற்றொரு இடத்திற்கு இதே போன்று வேளாண்மை செய்து தொடங்குவர். ஸோ அப்போ எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பின்னாடி இருக்கிறத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய லேண்டை வந்துட்டு அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அந்த கூட்ட மக்கள் வந்துட்டு போய் தங்கிக்குவாங்க. அங்கே வந்துட்டு தனக்கு தேவைங்கக்கூடிய பயிர்களெல்லாம் பயிரிட்டுக்குவாங்க. அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே ஒன்ஸ் அந்த சாயில் வந்து யூஸ் பண்ணினதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடி எல்லாத்தையும் வெட்டிட்டு ஸ்லாஷ் பண்ணிவிட்டு அதுதான் வெட்டுறது, வெட்டிட்டு அதுக்கப்புறமா அதை எரிச்சிடுவாங்க, பேர்ன் பண்ணிவிடுவாங்க, புரியுதுங்களா? அப்புறமா இன்னொரு இடத்துக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக சென்று விடுவார்கள். இந்த மாதிரி போகிறது வந்து ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அப்படின்னு சொல்லப்படுது, அழித்து மற்றும் எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை, ஓகேங்களா? இது பரவலாக இந்தியா ஃபுல்லாகவே நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கூட எஸ்டி பீப்புள்ஸ், ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அஸ்ஸாம், நம்மளுடைய தமிழ்நாட்டிலையாக இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் ஆந்திர பகுதிகளில் இருந்தாலும் சரி, மத்திய பிரதேசத்தில் இருந்தாலும் சரி, சத்தீஸ்கர் போன்ற பகுதிகளில் இருந்தாலும் சரி, நிறைய கேரளா போன்ற பகுதிகளில் இருந்தாலும் சரி, போனோம்னு சொல்லி பெயர் உண்டு அங்கே. அந்த மாதிரி ஒரு முறையை கல்டிவேஷன் பண்ணுறவங்க, வேளாண் முறை பண்ணுறவங்க, ஓகே. ஸோ இந்த மாதிரி பல முறைகளை வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்ததுமா, எஸ் இப்போ டைம் ஸ்ப்ரெட் அண்ட் சோர்சஸ், காலம் பரப்பு சான்றுகள் எதுலேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு? ஜியாகிரபிக்கல் ஏரியா வந்து நார்த் இந்தியா, சவுத் இந்தியாவில் இது வந்து காணப்படலை. ஸோ இது ஃபுல்லாகவே வட இந்தியாவில் இது காணப்பட்டிருக்கு. புவியியல் பரப்பு வந்துட்டு வட இந்தியாவில் தான், வேத காலத்தை பின்பற்றினவங்க அது அங்கே இருந்தக்கூடிய அங்கே இருந்த மக்கள் வந்துட்டு வட இந்தியாவை தான் சார்ந்தவங்களாக இருந்திருக்காங்க. பீரியட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்படி நம்ம வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷனை நம்ம பிரான்ஸ் ஏஜ்
ஏஜ்னு சொல்கிறோம் இல்லையா, வெண்கல காலம்னு பார்த்தோம்ல போன இதில் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு வந்துட்டு இரும்பு காலம் என்று அழைக்கப்படுகின்றது, அயன் ஏஜ் அப்படின்னு சொல்லப்படுது. டைம் இப்போ தான் பார்த்தோம், 1500 600 கிமு. நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது கிபி இல்லையா, ஏடின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஏடி. அதே மாதிரி பிசி, இவங்க வந்துட்டு 1500 பிசிலேருந்து 600 பிசி வரைக்குமே. சோர்சஸ் எங்கேருந்து இதனுடைய சான்றுகள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா, வேதிக் லிட்ரேச்சர், வேதகால இலக்கியங்கள். ஸோ வேதகால இலக்கியங்கள்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன நல்லா சொல்லலாம் அப்படின்னா, ரிக், யஜுர்சம, அதர்வன. அதை பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்ருதி மற்றும் ஸ்மிருதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, பார்ப்போம். சரிங்களா, அதில் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு. நேச்சர் ஆஃப் சிவிலைசேஷன் வந்து ரூரல், நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். கிராமம் நாகரிகம். சரிங்களா, நாகரிகத்தின் இயல்பு. ஓகேம்மா, இன்றைக்கி இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம இவ்வளோ கண்டென்ட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட்டில், பார்ட் டூவில் வந்துட்டு இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அடுத்தது நம்ம பார்ப்போம். ஓகே, வலிமை ஐஎஸ் அகாடமியில் குரூப் 1 குரூப் 2 இது ரெண்டுத்துக்கான ப்ரிலிம்ஸ் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி குரூப் 4 அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ பேச்சஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு பேச்சஸுமே இருக்குது. வலிமை ஐஎஸ் அகாடமியோட காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுடைய அட்மிஷனுக்கு கீழே காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.